வக்பு வாரியத்தின் பணியில் உயிரிழந்த தனது கணவருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க கூறியும் நஷ்டஈடு பெற்று தரக்கோரி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் மற்றும் தலைமை செயலாளரை சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் சேர்ந்தவர் ஜனாப் ஷெரீப், இவர் சென்னையில் உள்ள தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் கடந்த 10 ஆண்டுக்கும் மேலாக பணியாற்றி வந்துள்ளார். சில மாதங்களாகவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் விடுப்பு கேட்டிருந்த நிலையில் அவ்வாரியத்தில் பணிபுரிந்து வந்த செயல் அலுவலர் ஜெயினுலாபுதீன் விடுப்பு மறுத்ததால் உடல்நலம் மிகவும் மோசமடைந்து கடந்த 4ஆம் தேதி காலமாகியுள்ளார். இந்நிலையில் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனிப்பிரிவிலும் மற்றும் தலைமை செயலாளரை சந்தித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் நஷ்டஈடு வழங்க கோரியும் புகார் மனுவை அளித்துள்ளனர். என் பேர் ஹவுசியா ஹாத்தூன். என் ஹஸ்பண்ட் வந்து வகுபட்ல வேலை செஞ்சாரு, ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாரு. அப்பப்போ வந்து சொல்வார் என்கிட்ட, என்னால் வேலைக்கு போக முடியல. நான் சொன்னேன் லீவ் போட்டுருங்க, என்ன லீவ் போட்டால் என்ன வாங்க வாங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் வேலைக்கு போகாமல் இருந்தால் எனக்கு டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணின்னு இருப்பார். நான் ரொம்ப சொன்னேன் வேண்டாங்க, போகாதீங்க போகாதீங்க, வேலையே எங்களுக்கு வேண்டாம், அந்த மாதிரி வேலையை எங்களுக்கு தேவையில்லை, உயிர் போகிற மாதிரி வேலை எங்களுக்கு தேவையில்லை. சொன்னால் கூட இல்லை, நம்ம 2 குழந்தைங்க வேலை விட்டால் நான் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வேதனையாக சொல்வார். சீரியஸ் ஆகிட்டார் அவர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இறந்தவர் கணவரின் மனைவி கௌஷியா ஹிதுன் குடும்பத்தினர் கூறுகையில் கடந்த 10 ஆண்டுகள் மேலாக தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, தற்பொழுது விடுப்பு கேட்டு தர மறுத்த காரணத்தினால் உடல் நலம் மிகவும் மோசமடைந்து கடந்த 4ஆம் தேதி இறந்து விட்டதாகவும் கண்ணீருடன் தெரிவித்திருந்தனர். அவருக்கு வந்து ரொம்ப பிபி ட்ரெஸ் சார், வேலை இல்லை, அவரால் ரொம்ப வேலை செய்ய முடியல கூட வேலை செய்யுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க. அப்படி முடியலன்னா எழுதி கொடுத்துட்டு போகன்னு சொன்னாங்க சார். சிஓ அவர் தான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாரு, நீ அப்படி முடியலன்னா வேலை ரிசைன் பண்ணிடுங்க, நீங்க எதுக்கு வேலைக்கு வரீங்க, நடக்க கூட அவரால் முடியல, முடியலன்னு நீங்க கிளம்புங்க வேலை ஊருக்கு போங்க சொல்லி வந்தவரை லீவ்ல அமைச்சிட்டாங்க சார். அவர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தார், லீவ்ல வந்தாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க சார். அவருக்கு அங்கே நிம்மதியே இல்லை. அவர் 24ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் சேர்ந்தார் சார். 4ஆம் தேதி நவம்பர் 24க்கு ஹாஸ்பிட்டல் சேர்ந்தார். 4ஆம் தேதி டிசம்பர் 4, 12 இறந்தது. திங்கக்கிழமை இறந்தா சார். செக்ரட்டரி சிஎம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா மறுபடியும் இங்கே வந்து நாங்கள் பண்ணுவோம் சார். புகார் கொடுக்கல, நாங்கள் சொன்னதுக்கு வேண்டாம் வேலை போயிடும், எனக்கு ரொம்ப வேலை போயிடும், எனக்கு வேணாம் நான் வேலை செய்யணும், பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதுக்கோசம் சார் அவர் போனார் வேலை. மற்றபடியெல்லாம் எதுவுமே கிடையாது, அங்கே நிம்மதி இல்லை, ரொம்ப டார்ச்சர். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இன்னொரு வாட்டி யாருக்கும் பண்ணக்கூடாது சார். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எங்கள் மச்சனை இறந்த மாதிரி மறுபடியும் இன்னும் யார் ஏமாலி இறந்துடக்கூடாது. இதுக்காக தான் நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம். மேலும் இது போன்ற சம்பவங்களை இனிமேல் நடக்காமல் இருக்க உடல்நிலை மோசமாக இருக்கும் பொழுது விடுப்பு கொடுக்க மறுத்த சேர்மன் அப்துல் ரஹ்மான் மற்றும் தலைமை செயல் அலுவலர் ஜைனுல் என்கின்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வணக்கம், என் பேர் சஜத் ரீனா முகமது. நான் சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கறிஞராக இருக்கிறேன். கடந்த 4/12/2023 அன்னைக்கு ஷெரீஃபுங்கிறவர் வந்து இறந்து போயிட்டார். அவர் வந்து வகுப்பில் வந்து சூப்பரண்டா வேலைவர். அவர் ஏன் இறந்தார் அப்படின்னு குடும்பத்தில் உள்ளவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா அவர் வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சிஇஓ ஜெயினுல் அப்துங்கிறவரும் அங்கே வந்து சேர்மனாக இருக்கிற அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவங்களும் வந்து தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. உடம்பு சரியில்லாமல் வேலைக்கு போகாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு வந்து தான் ஆகணும், வேலைக்கு வரலன்னா வேலையை விட்டு போயிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மிரட்டல் தொடரில் பண்ணாலும் அவர் உடம்பு சரியில்லாமல் ஒரு வேலைக்கு போயிருந்தார். பணியில் இருக்கும்பொழுது அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவர் வந்து இறந்து போயிடுற மாரடைப்பால் இறந்து போயிடுறாரு. இப்போ நாங்கள் என்ன புகார் கொடுத்துருக்கோம்னா கருணை அடிப்படையில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு உண்டான கருணை தொகை கிடைக்கணும். அவங்களுடைய மனைவிக்கோ அல்லது அவங்களோட குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, அவங்க மனைவிக்கு வந்து கருணை அடிப்படையில் அவருடைய பணியை வந்து அவங்களுக்கு வந்து மாற்று பணியாக வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அது சம்மந்தமாக நாங்கள் வந்து அரசு செயலாளரை பார்த்து புகார் மனு கொடுத்தோம், அது மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுடைய புகார் கொடுத்துருக்கோம், அவங்கள வந்து போர்ட்டில் சொல்லி நல்ல முடிவாக எடுக்கிறேன்னு சொல்லி. அவர் இவரை மட்டும் இல்லை, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற எல்லாருமே வந்து அவரும் தொடர்ச்சியாக வந்து டார்ச்சர் செய்கிற தான் வேலை. அப்படியுமே அவங்க டார்ச்சர் பண்ணல, இதே மாதிரி ஏற்கனவே 2-3 பேர் வந்து வேலையை விட்டே போயிருக்காங்க இவர் பண்ண டார்ச்சர்னால. இவர் வந்து சூப்பரண்டாக இருந்தால் கூட அவரை கூட வந்து ஒரு சாதாரண கிளர்க்கை விட மோசமாக தான் அவர் நடத்துவார். அவருடைய தோரணையே அந்த மாதிரி தோரணை தான். அதில் வந்து அவர் மன உளைச்சல் ஆகி இப்போ சீக்காகி தான் அவர் இறந்து போயிட்டார்.